அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஃபெமினா. எல்லோரும் வீடியோ வந்து லேட் ஆகுது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, கிளைமேட் சேஞ்ச் ஆனனால கொஞ்சம் கோல்டு தான், அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வந்து இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ கஃபெல்லாம் இருந்தனால வாய்ஸ் கொடுக்க முடியலை என்னால். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே வ்ளாக் தான் இது. நாங்கள் வந்து பன்னீர் பிரியாணி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். இது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு பிரியாணி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வ்ளாகை பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூவுக்கு. ஸோ இதையும் பார்த்துடலாம். ஆன்லைன் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து எனக்கு இந்த கஸ்டமைஸ்ட் மொபைல் கேஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, கலரும் ரொம்ப அழகாக இருந்தது, அண்ட் என்னோடய நேம் எழுதியிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் என்னோடய மொபைலுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆச்சு. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது தவிர அவங்க வேறு ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க, லைக் கிளாத்திங், கிஃப்ட்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க்கை கொடுக்குறேன். இந்த டைம் பன்னீர் பிரியாணியில் இந்த சோயா சங்க்ஸ் வந்துட்டு போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, சோயா சங்க்ஸ், அதை எடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு ரெண்டு முறை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம். இந்த சோயா சங்க்ஸ் போட்டு செய்கிறது பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி அப்புறம் வந்து பன்னீருக்கெலாம், பன்னீர் பிரியாணி இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் வந்து அவ்வளோக்கா வந்து சோயா சங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணது இல்லை, பட் இந்த தடவை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெஜ் பிரியாணி வந்து ரீசெண்டாக செஞ்சுருந்தோம், நல்லா டேஸ்டியாக இருந்தது. ஓகே, பன்னீர் பிரியாணிலே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இது வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சிடணும் ஒரு 15-20 minutes. மீன்வாயில் இங்கே பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படி எடுத்திருக்காங்க ரைஸு. ஸோ இது வந்து ஒரு 750 grams வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டான மெஷர் எனக்கு தெரியல, நான் கப்பில் தான் மெஷர் பண்ணுவேன். இது அம்மா வீட்டில் இருந்தனால படி கணக்கு வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் தயிர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3/4 cup அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் வந்து 1 teaspoon வந்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஒரு 3/4 teaspoon மாதிரி, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/2 teaspoon. அப்போ இந்த ஷாஹி பிரியாணி மசாலா இருக்குது, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பன்னீர் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கெலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மசாலாவோடைய அளவுலாம் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் நல்லா பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுத்துருக்கேன் நான். அப்புறம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த கசூரி மெத்தி, இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா நம்மளுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, ஸோ அது க்ரஷ் பண்ணி சேர்த்து கொடுத்துடலாம். இதில் பன்னீர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 packet அளவுக்கு பன்னீர் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பேக்கெட்டில் 200 gram இருக்கும் இல்லையா. இதில் வந்து நான் ஒரு 1/2 portion அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். மீதி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணணும், அதுக்காக வச்சுருக்கேன். மேரினேட் பண்ணது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு 15 minutes. இங்கே வந்து நம்ம பன்னீர் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 tablespoons அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பிரிஞ்சி எண்ணெய், ஸ்டார் எண்ணெய், அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தேவையான அளவுக்கு எடுப்போம் இல்லையா, 1-2. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, கூட பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாயும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அண்ட் வாய்ஸ் கொடுக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்கிட்ட வந்து ஒரு சில வீடியோஸில் வந்து சில பேர் கேட்குறது உண்டு, நீங்கள் சேர்த்து கொடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு சிரிப்பு தான் வரும், ஓகே நம்ம கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறோம் போல் அப்படின்ட்டு. அது ஏதோ தெரியலை, நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அப்படி தான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் இருக்க வாட்டர்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சிடணும். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்னிஷ் பண்ணுறதுக்கு, அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் இந்த ஷாஹி பிரியாணி மசாலா, உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம்.
அண்ட் இங்கே வந்து அகெயின் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் நல்லா அந்த டீப் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்து முந்திரி கிஸ்மிஸ் அதெல்லாம் நான் வந்து வறுத்து எடுத்துப்பேன். அண்ட் இங்கே வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து வரல, ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இதை நான் வந்து அந்த சைடு ஸ்டவ்க்கு மாற்றி வச்சுட்டேன், ஸோ தட் இங்கே வந்து நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம், அதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பன்னீர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரப்பரி மாதிரி ஆகிடும். நான் வந்து ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸில் கூட பார்த்துருக்கேன், இன்னும் கரெக்டான முறையில் வந்து பன்னீர் வந்து ஒரு சில இடத்துல வந்து கொடுக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுவாங்க, பன்னீரை வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலே அந்த ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் வந்துட்டு நல்லா அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். இதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் இதை வந்து சாட்டே பண்ணிவிட்டு, இப்போது இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை வந்து சேர்த்துடலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து கல் உப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன், ஸோ தட் நமக்கு தக்காளி வந்து சீக்கிரம் நல்லா வதங்கி கிடைக்கும். இது கூட வந்து தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். அப்புறமேல் கூட நம்ம செக் பண்ணிக்கிறலாம். கூட பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 teaspoon அளவுக்கு அந்த ஷாஹி பிரியாணி மசாலா சேர்த்து கொடுக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு பிரியாணியில் சேர்க்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மல்லித்தூள் கூட சேர்த்துடக்கூடாது, பட் சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட வந்து நல்ல ஒரு கை நிறையா வந்து மல்லி புதினா நல்லா சாப் பண்ணது அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ இங்கே வந்து நம்ம ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ரைஸுக்கு வந்து கொதி வர்றதுக்கு தண்ணியை வச்சுட்டு இங்கே வந்து தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ரைஸ் சேர்த்துக்கிடலாம். இங்கே நம்மளுடைய இந்த சோயா சங்க்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட இந்த சோயாவில் வந்து நல்லா அந்த மசாலாவுடைய அந்த இதெல்லாம் எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும். ஸோ நான் கொஞ்சம் நேரம் கவர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது திரும்ப வந்து காரம் கொஞ்சம் பத்தது மாதிரி இருந்துச்சு, மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர். இப்போ வந்து ஒரு 15-20 minutes ஆயிருக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு பன்னீர் மேரினேட் பண்ணது. ஸோ அதையும் நம்ம வந்துட்டு இந்த மசாலாவில் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு வாட்டர் வந்து நல்லா கொதி வந்துருச்சு, நம்ம ரைஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை உள்ளே சேர்த்து கொடுத்துடலாம். ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கட்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் 5-8 minutes கிட்டக்காக வந்து மூடி வச்சுருந்தேன் அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு 2 lemon உடைய ஜூஸ் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இங்கே ரைஸ் வந்துட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு, ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஒரு 80% குக் ஆகிடுச்சு, அதை நம்ம வடித்து எடுத்துக்கிடலாம். மீன்வாயில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சாஃப்ரான் வாட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தண்ணியில் வந்துட்டு குங்குமப்பூ வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா கார்னிஷிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சாச்சு, அண்ட் ரைஸுமே வந்து நல்லா வடித்து எடுத்தாச்சு. ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 1/2 portion மட்டும் நம்ம பாத்திரத்தில் வச்சுட்டு மீதியை வந்து வேறு ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். லேயர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பன்னீர் மசாலா இருக்குல்லையே அது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வாட்ரியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணிடலாம் ரைஸில் வச்சு. ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரியாணி. இது சோயா வந்துட்டு நீங்கள் போட்டு பண்ணுறது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் கூடவே வந்துட்டு சோயா போட்டுட்டேன் பன்னீருக்கு ஈக்குவலாக. உங்களுடைய இஷ்டம், நீங்கள் வந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கிறலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு 2 tablespoons நெய் மாதிரி வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். அண்ட் மீதி இருக்க பன்னீர் மசாலா இருக்குல்லையா, ஸோ அதையும் வந்துட்டு நம்ம வச்சிடலாம். இந்த ஷாஹி பிரியாணி மசாலா வந்து நீங்கள் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பன்னீர் சிக்கன் பிரியாணி இதுக்கெலாம்.
அண்ட் இங்கே வந்து கொத்தமல்லி, புதினா, அப்புறம் வந்து அந்த டீப் ஃப்ரைட் ஆனியன்ஸ், முந்திரி கிஸ்மிஸ்லாம் நெய்யில் வறுத்தது, நெய்யில்னா எண்ணெயில் வறுத்தது, இதையும் வந்துட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு லேயரில் வந்து சேர்த்து கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம அந்த ஃப்ரை பண்ணோம் இல்லையா பன்னீர், ஸோ அதையும் வந்துட்டு மேலே கார்னிஷ் பண்ணிடலாம். அப்போ இங்கே சூப்பராக நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் தம்க்கு வச்சுருக்கேன், ஸோ வச்சு ஒரு 20 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ தம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்து தம் ஆகிடுச்சு, பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரியாணி, எத்தனை டைம் வேணாலும் நான் சொல்வேன், பிகாஸ் பன்னீர் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியை விட எனக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர். அண்ட் நம்ம இங்கே சோயா சங்க்ஸு, பன்னீர் எல்லாம் போட்டு செய்கிறனால நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரியாணி இது. அண்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சாஃப்ரான் வாட்டரையும் நான் சேர்த்து கொடுத்துட்டேன். தம் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சுட சுட சாப்பிட்றது. அண்ட் அதே மாதிரி இந்த அடி ரைஸ் இருக்குல்ல பிரியாணி, ஸோ அது சாப்பிட்றதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் நான் தான் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ லன்ச் வந்துட்டு சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த பன்னீர் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி கூட பண்ணுறதுக்கு, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு அதில் சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா நீ டேக் பண்ணலாம். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்குறேன். டில் தென், பை பை, டேக் கேர்.